தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் ஒரு சில சீரியல்களுக்கு எப்போவுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு இருப்பு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சீரியல்களில் முக்கியமாக சொல்ல போகணுன்னா நீதானே என் பொண்ணு சொந்தம் சீரியலில் ஒன்று. இந்த சீரியலுக்கு இப்போ மிகப்பெரிய ஃபேன் பேஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று நடந்த சம்பவங்களின்படி குறியாடி வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அணுவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு வந்த கனவு, அதில் வந்த பிரச்சனைகள்னு இப்படி எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் சூரியபிரகாஷே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பிரச்சனையாகவும் மாற ஆரம்பிச்சிது. வீட்டில் அவங்க அம்மா உனக்கு என்ன கனவு வந்தது ஏது வந்ததுன்னு ரொம்பவே துருவி துருவி கேள்வி கேட்க அது எல்லாத்தையுமே அணு அழகாக சமாளித்து கிளம்பிட்டாங்க. அணுவோட சித்தி பூர்ணிமா ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற சம்பத்தோட அப்பா குப்பையை கொண்டு அவங்க தலைமையிலேயே கொட்டை பார்த்துருக்குறாங்க. இதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை வந்திருக்குது. இடையில தடுக்கிறதுக்காக அணுவோட அம்மாவும் உள்ளே பூந்துட்டாங்க. இருந்தாலும் சண்டை தீர்ந்த மாதிரி இல்லை. கடைசியில் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு மிரட்டினப்போ பூர்ணிமாவை சமாதானப்படுத்தின அணுவோட அம்மா அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்க போலீஸ் கம்ப்ளைண்டில் உறுதியாகவே இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அழகேசனோட அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா சமாதானம் பண்ணி அனுப்பி வச்ச உடனே சம்பத் என்ன பண்ணுறாருன்னா குப்பைத்தொட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை கூட்டி பெருக்கிருந்து பண்ணி இதை கூட்டி பெருக்குவீங்கன்னு நல்லா தெரியும், அதனால் இப்போவே கூட்டி பெருக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி கையில் கொடுத்து விட்டுறாரு. இதனால் மிகப்பெரிய நோஸ் கட்டு அவங்க அப்பாவுக்கு கிடச்சிருது. ஸோ அதுக்கப்புறமா நிறைய சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அணு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போய் அங்கே இருக்கிற யமுனா அப்புறம் அங்கே இருக்கிற இன்னொருத்தர்கிட்டையும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா சார் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நீ ஏன் ஸ்டாக் ரூமில் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே தேவநந்தி ஃபேப்ரிக் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் உள்ளே தான் இருக்குது, அதை அப்பப்போ பழைய ஃபைல்ஸையும் இப்போ இருக்க ஃபைல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே யமுனாவுக்கும் அந்த பையனுக்கும் ரொம்பவே பொறாமல், ஏன்னா யாருக்குமே சொல்லாமல் சூர்யா சார் இவங்களுக்கு மட்டும்தான், அதாவது அணுவுக்கு மட்டும்தான் லீவுங்கிறத சொல்லியிருக்கிறாரு, இது மீராவுக்கே தெரியுமாங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே அவங்க உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது வழக்கமாக விழுகிற அந்த லெஜர் கீழே விழுது. அந்த லெஜரை எடுத்துகிட்டு வந்து பார்த்து இது என்ன எதுன்னு கவனிக்கிறாங்க. அப்போ தான் அந்த லெஜரை ஓப்பன் பண்ணும்போது அதை வச்சு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சி அதோட நேற்று தொடர்ந்து போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறனால எபிசோட்ஸ் எதுவுமே இன்றைக்கி போடலை. நாளைக்கு எபிசோடில் பரபரப்பான நிறைய சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல்ல பிரச்சனையாக இருக்க போகிறது அந்த ஃபைல் பிரச்சனை தானாமா. அந்த ஃபைலை வச்சு தான் இது என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸையுமே கேட்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து தான் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி சூரிய பிரகாஷ் நிறைய வாட்டி வான் பண்ணியிருக்கிறாரு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத அணு அப்படின்னு. ஆனால் அணு இதை கம்பேர் பண்ணி பார்க்காம விடுற மாதிரியே தெரியலை. ஸோ அதனால் அணு இந்த ஃபைலை திரும்பவும் நோண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எடுக்கிற பட்சத்தில் அதில் நிறைய புது விஷயங்கள் தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பழைய பிரச்சனைகள் எல்லாமே இதிலிருந்து வெளியே வரப்போகுது. கண்டிப்பாக இது சால்வ் பண்ணவே முடியாத ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி தான் சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு இப்போ இந்த சீரியல் ரொம்ப விருப்பமாக போய்கிட்டு இருக்குது. அணுவும் சூர்யாவும் எப்போ சேருவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த லஜ்ஜர் பற்றின ஒரு மிஸ்ட்ரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மிஸ்ட்ரி ட்விஸ்டானது இந்த வாரத்தில் உடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அணு அதை பற்றி தேடி பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் கிடச்சிருக்குது. இதை பற்றி சூர்யா கிட்டேயோ இல்லை சந்திர கிட்டேயோ கேட்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை சீரியஸான லெவலில் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி வெடிக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதனால் ரசிகர்கள் இப்போ இந்த சீரியலுக்கு ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு எபிசோடில் தான் என்ன பிரச்சனைகள் நடக்க போகுது, வேற என்ன மாதிரியான புது சம்பவங்கள் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க முடியும். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.